என்னுடைய புத்தகம் வெளியிடப்படுகிறது, நான் மேடையில் அமர்ந்திருக்கிறேன், ஆனால் நான் மேடையில் பேசக்கூடாது என்று அப்போது தடை இருந்தது. 2003 இறுதியில் 1.5 ஆண்டு காலம் கொடா சட்டத்தின் கீழ் சிறையில் இருந்து நான் வெளிவந்து 1.5 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. ஆனாலும் மேடையில் பேசுவதற்கு ஐயா நெடுமாறன் அவர்களுக்கும் எனக்கும் தடை விதித்த அரசு அன்றைக்கு இருந்தது. ஏற்கனவே பதிவு செய்து வைத்துவிட்டு 3 நிமிடம் மேடையிலே அந்த ஒலிப்பதிவை மட்டும் நாங்கள் வெளிப்படுத்தினோம். அந்த நேரத்தில் காவல்துறையினர் வந்து கேட்டார்கள், நீ இப்படி ஒலிப்பதிவுல பேசுறீங்களே, இது சட்டப்படி சரியா? அது நீங்க தான் முடிவு பண்ணுங்க. ஏனென்றால் எனக்கு கொடுத்திருக்கிற ஆணையில் மேடையில் பேசக்கூடாது என்றுதான் இருக்கிறதே தவிர பேச்சை ஒலிபரப்ப கூடாது என்று இல்லை. இந்த போலி தமிழ் தேசியர்களை பற்றி சுபவீரபாண்டியன் என்கிற தனி மனிதன் பேசுவது வேறு, திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் பேரியக்கத்தின் துணை பொதுச் செயலாளர் பேசுவது வேறு. அவர்கள் திட்டமிட்டு ஒரு பகை இலக்கை கட்ட முயற்சிக்கிறார்கள். ஒரு பகை இலக்கை திட்டமிட்டு அவர்கள் கட்டமைக்கிறார்கள். தமிழுக்கு திராவிடம் தான் எதிரி என்கிறார்கள். நாம் சொல்ல வருகிற செய்தி இதுதான், திராவிடம் தான் உண்மையான தமிழ் தேசியம், இந்த ஆட்சி அப்படியே நீடிக்க வேண்டும் என்பது வலதுசாரித்தனம், இது மாற்றப்பட வேண்டும் என்பது இடதுசாரித்தனம். ஆனால் தமிழ்நாட்டில் இனிமேல் ஆட்சி மாற்றப்படவே மாற்றப்படா, அது வேறு. எனக்கு உண்மையாகவே மறுபடியும் இன்றைக்கு கலைஞரின் ஆட்சி கிடைத்திருக்கிறது என்கிறார்கள். எனக்கு என்னவோ அண்ணாவின் ஆட்சி மறுபடியும் வந்திருக்கிறது. இந்த பெரியாரின் இடதுசாரி தமிழ் தேசியத்திற்கான ஏற்புரையை நான் வெகு காலம் தாழ்ந்து இந்த மேடையில் ஆற்றுகிறேன். தம்பி திருமாவேலன் பேசுகிற போது நான் அவரை அப்படி உரிமையோடு அழைப்பதற்கான ஒரு காரணம், அவரே சொன்னார், அவர் நாகரிகமாக சொன்னார், நாங்கள் படிப்பை நோக்கி வந்த காலத்தில் எங்களுக்கு இனமான உணர்வூட்டினார் சுமவி என்றார். உண்மை என்றால் அவர் படிப்பை நோக்கி வந்த காலத்தில் அதை கெடுத்தவர் நான் தான். அவர் அப்படி சொல்லக்கூடாது என்று அவர் நாகரிகமாக குறிப்பிட்டார். அன்றைக்கு கல்லூரி மாணவராக என்னுடைய மனைவி கூட கேட்டார், திருமா வருவாரா இன்றைக்கு? ஏனென்றால் அவர் அந்த கல்லூரி மாணவராக இருக்கிற காலத்தில் வீட்டிற்கு வந்திருக்கிற அந்த நினைவு. சட்டக்கல்லூரியில படித்து இன்னொரு நண்பர் விஜயகுமார் என்று, அவர் அதிகம் ஒட்டாததால் நீதிபதியாகிவிட்டார் நினைக்கிறேன். நல்லது, திருமாவேலன் அப்படி ஆகியிருக்க வேண்டியவர். ஆனாலும் இன்றைக்கு இருக்கிற இந்த கட்டத்தில் காமராஜர் அரங்கத்தில் இந்த இடதுசாரி தமிழ் தேசியம் முதன் முதலாக வெளியிடப்படுகிற போது நடந்த அந்த நிகழ்வை சொன்னார் அண்ணன் வைகோ அவர்கள். அன்றைக்கு உரையாற்றினார்கள் வெளியிட்டு, அவரிடத்திலே தேதியை ரொம்பவும் சிரமப்பட்டு தான் நான் வாங்கினேன். பிறகு வைகோ அவர்கள் என்னை அழைத்து, சுபவி எனக்கு என்னவோ இன்றைக்கு நான் பேசிய பேச்சு எனக்கு அவ்வளவு நிறைவாக இல்லை, நான் இன்னொரு தேதி தருகிறேன், ஈரோட்டில் அந்த கூட்டத்தை வையுங்கள் என்று சொல்லி ஈரோட்டில் மறுபடியும் அந்த புத்தகத்தை வெளியிட்டு அவர் ஆற்றிய உரையும் எனக்கு நினைவிருக்கிறது. என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அந்த கூட்டத்தில் ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. என்னுடைய புத்தகம் வெளியிடப்படுகிறது, நான் மேடையில் அமர்ந்திருக்கிறேன், ஆனால் நான் மேடையில் பேசக்கூடாது என்று அப்போது தடை இருந்தது. 2003 இறுதியில் 1.5 ஆண்டு காலம் கொடா சட்டத்தின் கீழ் சிறையில் இருந்து நான் வெளிவந்து 1.5 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. ஆனாலும் மேடையில் பேசுவதற்கு ஐயா நெடுமாறன் அவர்களுக்கும் எனக்கும் தடை விதித்த அரசு அன்றைக்கு இருந்தது. மறுபடியும் எப்போது பேசினேன், நம் அருமை தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகுதான் மேடையில் பேசுகிற வாய்ப்பையே நான் பெற்றேன். எனவே அன்றைக்கு மேடையிலே நான் அமர்ந்திருந்தேன். பேசக்கூடாது என்று தடை சட்டம் இருக்கிறது, எல்லோரும் பேசி முடித்தவுடன் மேடையிலே இப்படி ஒரு அறிவிப்பு செய்தார்கள். இறுதியாக சுபவி ஏற்புரை சொல்லுவார். அங்கே வந்து இந்த காவல்துறை குறிப்பாளர்கள் எல்லாம் கவனமாக பார்க்கிறார்கள், சட்டத்தை மீறப்போகிறான், எப்படியும் கைது செய்து விடலாம். நான் மேடையிலே தான் அமர்ந்திருந்தேன், என் குரல் மட்டும் ஒலித்தது, நான் பேசவில்லை. ஏற்கனவே பதிவு செய்து வைத்து விட்டு 3 நிமிடம் மேடையிலே அந்த ஒலிப்பதிவை மட்டும் நாங்கள் வெளிப்படுத்தினோம். அந்த நேரத்தில் காவல்துறையினர் வந்து கேட்டார்கள், நீ இப்படி ஒலிப்பதிவுல பேசுறீங்களே, இது சட்டப்படி சரியா? அது நீங்க தான் முடியும். ஏனென்றால் எனக்கு கொடுத்திருக்கிற ஆணையில் மேடையில் பேசக்கூடாது என்றுதான் இருக்கிறதே தவிர பேச்சை ஒலிபரப்ப கூடாது என்று இல்லை. சட்டத்தில் இடம் இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றேன். அன்றைக்கு பேச தவறிய ஏற்புரையை 16 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு பேசுகிறேன். இந்த புத்தகம் அடுத்தடுத்து வேறு பதிப்புகளையும் கண்டது, ஆனால் மறுபடியும் வெளியீட்டு விழாவை தோழர் ராஜன் கட்டாயப்படுத்தி இப்போது மீண்டும் உங்கள் புத்தகத்தையும் வைக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறார். எனவே மறுபடியும் ஒரு ஏற்புரை சொல்லுகிற
வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. இந்த மூன்று புத்தகங்களுக்கும் ஒரு தொடர்ச்சியான தொடர்பு இருக்கிறது. நான் அந்த இரண்டு புத்தகங்களையும் படித்திருக்கேன். ஒரு தொடர்ச்சியான தொடர்பு இருக்கிறது. மிக சரியாக எனக்கு வியப்பாகத்தான் இருந்தது. அவருக்கு இருக்கிற வேலைகளுக்கு இடையில் ராசா அவர்கள் புத்தகங்களை படித்து உள்ளே இருக்கிற செய்திகளை இவ்வளவு நுட்பமாக வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பது பெரிய வியப்புதான். அவரை அழைத்ததற்கான அடிப்படை காரணம், இந்த போலி தமிழ் தேசியர்களை பற்றி சுபவீரபாண்டியன் என்கிற தனி மனிதன் பேசுவது வேறு, திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் பேர் இயக்கத்தின் துணை பொது செயலாளர் பேசுவது வேறு. எனவே அவர் அதை படித்திருக்கிறார். இந்த மூன்று புத்தகங்களுக்குமான ஒரு தொடர்ச்சி என்ன என்றால், நான் சொல்ல வந்தது இதுதான், திராவிடம்தான் தமிழ் தேசியம். நண்பர் ஜெயரஞ்சன் அவர்கள் சொன்னது போல, அவர்கள் திட்டமிட்டு ஒரு பகை இலக்கை கட்ட முயற்சிக்கிறார்கள். அவர் சொன்னார், இவங்களுக்கு போய் நீங்க ரொம்ப நேரத்தை செலவழிக்கிறீங்க என்ன. இல்லை, அவர்களுக்கு செலவழிக்கவில்லை, நம் மக்களுக்காக சொல்கிறோம், சொல்ல வேண்டிய மக்களுக்காக சொல்லுகிறோம். ஒரு பகை இலக்கை திட்டமிட்டு அவர்கள் கட்டமைக்கிறார்கள். தமிழுக்கு திராவிடம்தான் எதிரி என்கிறார்கள். நாம் சொல்ல வருகிற செய்தி இதுதான், திராவிடம்தான் உண்மையான தமிழ் தேசியம். என்ன வேறுபாடு என்றால், சிலம்பு செல்வர் மாப்போசி அவர்கள் தொடக்கி வைத்தது வலதுசாரி தமிழ் தேசியம், நாம் தொடக்கி வைத்திருப்பது இடதுசாரி தமிழ் தேசியம். இது எங்கள் ஐயா பெரியார் சொந்த தமிழ் தேசியம். இரண்டுக்கும் இடையில் நுட்பமான வேறுபாடுகள் உண்டு. அவர்கள் மொழி பற்றி மட்டுமே கவலைப்படுவார்கள், நாம் அந்த மொழி பேசும் மக்களுக்கு இடையில இருக்கிற சமத்துவம் பற்றி கவலைப்படுவோம். அது ஒரு அடிப்படையான செய்தி. ஒரு கூட்டத்தில் ஒருவர் ஜாதியை பாராட்டி பேசிக்கொண்டே இருக்கிறார், ஜாதி சங்கங்கள் வேண்டும், ஜாதி கட்டமைப்புகள் வேண்டும், ஜாதியை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று பேசுகிறார். அந்த கூட்டத்திலே இந்த ஒருவர் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார், நீங்கள் இப்படி பேசுவதை நான் கண்டிக்கிறேன் என்று. எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது, நல்லது, ஜாதியை கண்டிக்க ஒருவர் எழுகிறாரே என்று. கடைசியாக அவர் என்ன சொன்னார் என்றால், திரும்ப திரும்ப ஜாதி என்று சொல்லாதீர்கள், சாதி என்று சொல்லுங்கள். அவருடைய கவலை ஜாதி சங்கத்துக்கு எதிரானதல்ல, ஜா அல்ல, சாதா. அவர்களுக்கு ஜாதி கூடாது, எங்களுக்கு சாதியும் கூடாது. திராவிடத்துக்கும் அவர்களுக்குமான வேறுபாடு, திராவிடம் என்பது அடிப்படையில் சாதியம் என்கிற கோட்பாட்டையே எதிர்க்கிறது. அதுதான் திராவிடத்தினுடைய அடிப்படையான நோக்கம். இது இடதுசாரி சிந்தனை உடையது. ராசா அவர்கள் பேசுகிற போது சொன்னார், இன்றைக்கு இருக்கிற சமூக நிலை மாற வேண்டும் என்று சொல்லுவது இடதுசாரி அமை. இது எங்கே இருந்து வருகிறது? ஒரு சட்டமன்றத்தில், நாடாளுமன்றத்தில் வலது பக்கத்தில் இருக்கிறவர்கள் ஆளும் கட்சியினர், இடது பக்கத்தில் இருக்கிறவர்கள் எதிர்கட்சியினர். இந்த ஆட்சி அப்படியே நீடிக்க வேண்டும் என்பது வலதுசாரித்தனம், இது மாற்றப்பட வேண்டும் என்பது இடதுசாரித்தனம். ஆனால் தமிழ்நாட்டில் இனிமேல் ஆட்சி மாற்றப்படவே மாற்றப்படா, அது வேறு. முதன் முதலாக தமிழகத்தில் ஒரு விந்தை நடந்திருக்கிறது. இடதுசாரிகள் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். திமுக கழகம்தான் தமிழகத்தின் அடிப்படையான இடதுசாரி கோட்பாடு உடையது. எனவேதான் இடதுசாரி தன்மை உடைய இந்த தமிழ் தேசியம் பெரியாரியம் மார்க்சியத்தோடு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறது என்பதை குளத்தூர் மணி அவர்களின் புத்தகம் சொல்லுகிறார். எனவே இடதுசாரி தன்மையும் அதைத்தான் சொன்னார், கருப்பும் சிவப்பும் நீலமும் சேர்ந்தே இருக்க வேண்டும் என்று கருதுகிறவர்களில் நாங்கள் ஒருவர். ஆகினாலே தான் எங்கள் திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய கொடியின் வண்ணமும் கூட நீலம் சிவப்பு கருப்பு மூன்றும் தான். இந்த மூன்றும் சேர்ந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். எனவே பெரியாரும் மார்க்சியமும் என்பது பற்றி அண்ணன் மணி எழுதியிருக்கிறார். இப்படிப்பட்ட இடதுசாரி தன்மை உடைய மார்க்சிய சிந்தனை உடைய சாதிக்கு எதிரான பாலின சமத்துவத்துக்கு ஆதரவான இந்த திராவிடத்தை திரும்ப திரும்ப பேசுவோம் என்பது திருமாவேலனின் புத்தகம். இந்த மூன்றும் தொடர்ச்சியான ஒரு கருத்தினை கோட்பாட்டினை கொண்டிருக்கிறது. எனவே இந்த மூன்று நூல்களையும் நாங்கள் இந்த மேடையிலே வெளியிட்டிருக்கிறோம். நண்பர் மீஞ்சூர் பாஸ்கர் அவர்கள் மேடையிலே வந்து புத்தகங்களை வாங்கிக் கொள்ள அனுமதித்ததற்கு நன்றி என்றார். மேடையில் வந்து நூல்களை வாங்கிக் கொண்ட அனைவருக்கும் எங்களின் நன்றி. ஆனால் உண்மையிலேயே நான் அனுமதிக்கவில்லை அந்த நிகழ்வை. பொதுவாக ஒரு நிகழ்ச்சியினுடைய போக்கு கெட்டுவிடும் என்று நான் கருதுவேன். ஒரு நிகழ்ச்சி நிகழ்ச்சியாக இருக்க வேண்டும், இடையில் புத்தக விற்பனை இருக்கக்கூடாது என்று கருதுவேன். ஏற்கனவே ஒரு முறை உடைந்து விட்டது. மேடையில் இருக்கிற நண்பர் மாறன் தளபதி அவர்கள் எங்களினுடைய ஒரு மலர் ஒன்றை வெளியிட்டார். அப்போது இவர் போய் அவரிடத்திலே சொன்னார், உங்களிடத்திலே நிறைய பேர் வந்து நேரடியாக புத்தகம் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள், ஆனால் அண்ணன் விட மாட்டேங்கிறார். அவர் கிடக்கிறார், நீங்க வர சொல்லுங்க கொடுக்குறேன்.
எனவே தளபதி மேடையில் எல்லோரையும் வர சொல்லி கொடுத்த போது எல்லோருக்கும் பெரிய மகிழ்ச்சி. பெரிய அளவிலே அன்னைக்கு அந்த மலர் விற்பனை ஆயிற்று. அன்னைக்கு உடைத்ததை மறுபடியும் இன்றைக்கு சிங்கராயனும் ராஜனும் உமாபதியும் சேர்ந்து உடைத்திருக்கிறார்கள். ராஜனுக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கும் எனக்கு தெரியும். ஆனா உமாபதி சொல்லியிருக்காரு, அண்ணனா நான் பார்த்துக்கிறேன், நீங்க வர சொல்லுங்க எல்லாரையும், இனிமேல் இது தொடருமா என்று பாஸ்கர் கேட்டார். சுயமரியாதை திருமணத்தை சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்துகிற போது அண்ணா ஒரு வரியை சொன்னார், கஸ்டம்ஸ் பை யூசேஜ் கெட் இட்ஸ் லீகல் சாங்ஷன் என்று சொன்னார். ஒன்று பழக்கம் ஆகிவிடுமா, அது சட்டப்படி சரியாகிவிடும், இனி வேறு வழி இல்லை, சட்டப்படி சரியாகிவிடும். ஆகையினால் இந்த விழாவில் இத்தனை செய்திகளையும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. குறித்த நேரத்துக்குள் முடித்துவிட வேண்டும் என்பதில் எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும் என்று நான் கருதுவேன். குறித்த நேரத்துக்கு முன்பாகவே இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நிறைவடையும். இந்த விழாவை பொறுத்த அளவு முழுக்க முழுக்க நன்றி உரை இருக்கிறது. நன்றி உரை முடிந்ததற்கு பிறகு நீங்கள் கலைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த விழாவை பொறுத்த அளவு முழுக்க முழுக்க பொறுப்பெடுத்துக் கொண்டு பணியாற்றியவர்கள் நம்முடைய தோழர்கள் ராஜன், இக்லாஸ் கார்த்திக் மூன்று பேரும் தான். தோழர் இக்லாஸ் அவ்வப்போது என்னிடத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுவார். கார்த்திக், தேசு போன்ற எட்வின் போன்ற எல்லா தோழர்களினுடைய உழைப்பும் தான் இந்த நிகழ்வினுடைய வெற்றி. ஒவ்வொரு கட்டத்திலும் புதிய செய்திகளை எண்ணங்களை மக்களுக்கு கொண்டு போக வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். ராசா அவர்கள் பேசுகிற போது ஒரு செய்தியை குறிப்பிட்டாரே, அதை கலைஞரிடத்தில் நான் தான் கேட்டேன், அவரும் இருந்தார் என்று நினைக்கிறேன். அந்த தமிழ்த்தாய் வாழ்த்து பற்றி பெரியார் என்ன சொன்னார் என்றால், இன்னும் கொஞ்சம் கடுமையாகத்தான் எழுதியிருக்கிறார். அவர் எப்போதும் மென்மையாக எழுதுவதில்லை. என்ன எழுதியிருக்கிறார்னா, நான் கடவுள் வாழ்த்து வேண்டாம்னு சொன்னா ஒரு முட்டாள்தனம் வேண்டாம்னா இது அதுக்கு பதிலாக இன்னொரு முட்டாள்தனத்தை கொண்டாந்து வச்சிருக்கீங்களேன்னு எழுதினார். இதுதான் பெரியார். இதை நான் தலைவரிடத்துல கேட்டேன், ஐயா நீங்க கடவுள் வாழ்த்து கொண்டாந்ததை கூட பெரியார் கொஞ்சம் கடுமையா சொல்லியிருக்காரு என்ன. அப்பதான் கலைஞர் சொன்னார், அப்படி சொன்னால்தான் அவர் பெரியார், இப்படி செய்தால்தான் நான் கருணாநிதி இல்லை, நான் இப்படிதான் செய்யணும், மக்களினுடைய உணர்வுகளையும் சேர்த்து அழைத்துக் கொண்டு போக வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கிறது. ஆனால் அப்படி சொன்னால்தான் பெரியார், அவர் இதெல்லாம் பார்க்க மாட்டாரு, யார் செய்தார்கள் என்றால்தான் பார்க்க மாட்டார் என்றார். எனக்கு உண்மையாகவே மறுபடியும் இன்றைக்கு கலைஞரின் ஆட்சி கிடைத்திருக்கிறது என்கிறார்கள், எனக்கு என்னவோ அண்ணாவின் ஆட்சி மறுபடியும் வந்திருக்கிறது. மிகைப்படுத்தாமல் சொல்கிறேன், திருமாவேலன் சொன்னார் இல்லையா, ஒன்றை சொல்லுகிறார், செய்கிறார், சென்று விடுகிறார். எதிரிகளெல்லாம் காத்திருக்கிறான், ஆயிரம் பேசுகிறான், அவர் பதிலே சொல்லுவதில்லை. எங்கே தொடங்கினார் தெரியுமா இதை, நான் எம் கே ஸ்டாலின் என்றுதான் தொடங்குவார் என்று நினைத்தேன். கவனமாகத்தான் முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் என்று சொன்னபோது இந்த நாடே அதிர்ந்தது. அதற்கு பிறகு பெரிய அதிர்ச்சி பிலாம் டு எ ட்ரெவிடியன் ஸ்டாக் என்று குறிப்பிட்டார். இன்று வரைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அவர் பேசவில்லை. நீங்கள் எண்ணி பாருங்கள், அறநிலையத்துறையின் பணத்திலிருந்து கல்லூரிகளை கட்டிக் கொண்டிருக்கிறார்கள், அதுவும் அறிவியல் கல்லூரிகளை கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். பாரதி பள்ளி தலம் அனைத்தும் கோயில்கள் செய்வோம், அந்த பாரதி சொன்ன பள்ளி வேற, அது சமண பள்ளி. பள்ளி தலம் அனைத்தும் கோயில்கள் செய்வோம் என்றார் நம்முடைய முதலமைச்சர். கோயில் தலம் அனைத்தும் பள்ளிகள் செய்வோம், மிகப்பெரிய அமைதியான ஒரு புரட்சியை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய அரசு நடந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த நூல்களை கொண்டு வருகிற பெருமையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் அனைவருக்கும். இது போன்ற செய்திகளை உண்மை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை நொடிப்பொழுதில் தெரிந்து கொள்ள நமது பயமறியான் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.